நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நமது சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி முதல் நீ முடியும் நீ, இந்த திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தை பற்றி முதல்ல இந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் நேம் பார்ப்போம். அமிர்தா மேண்டரின் அவங்க அனுன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. பூர்வா ரகுநாத் கேத்ரின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஹரிஷ் அவர் வந்து சைனீஸ்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. கிஷன் தாஸ் அவர் வினோத்துன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. சரண்குமார் அவர் வந்து துரைன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ராகுல் கண்ணன் பிரான்சிஸ்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. மஞ்சுநாத் நௌஷத்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. மீதா ரகுநாத் வந்து ரேகான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. வருண் ராஜன் ரிச்சர்ட்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. சச்சின் நாச்சியப்பன் ஆஸ் ஸ்ரீவத்சவ்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. கௌதம் ராஜ் சுரேந்திரன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. நரேன் வந்து திருமான்ற கேரக்டர். ஹரிணி ரமேஷ் கிருஷ்ணன் வந்து விக்கி என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை எழுதி இயக்கிறதுக்கு ஒரு தர்புகா சிவா. இவர் வந்து நடிகர், நகைச்சுவை நடிகர், அது மட்டும் மியூசிக் டைரக்டர். முதல் முறையாக அந்த படத்தை அவர் இயக்கியிருக்கார். இந்த படத்தை சமீர் பரத் தான் தயாரிச்சிருக்கார். சூப்பர் டாக்கி சார்பில் சினி போட்டோகிராஃபி சுஜித் சரங், எடிட்டிங் ஸ்ரீஜித் சரங், மியூசிக்கு தர்புகா சிவா, லிரிக்ஸ் தாமரை கீர்த்தி கபர் வாசுகி, அசோசியேட் டைரக்டர் அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆனந்த், ஆர்ட் வாசுதேவன், ப்ரொமோஷனல் ஃபோட்டோகிராஃபி ஜி வெங்கட்ராம், ஆர்ட் வாசுதேவன் ப்ரொமோஷனல் ஃபோட்டோகிராஃபி ஜி வெங்கட்ராம். இப்படி பல்வேறு ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் இந்த படத்தில் பணியாற்றிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து நகைச்சுவை நடிகர், மியூசிக் டைரக்டர். முதல் முறையாக அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இணை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் இசையமைப்பாளராக இவர் அறிமுகமானவர். அந்த படத்தில் ஒளிபரப்பான ஒரு மறுவார்த்தை பேசாதுன்ற ஒரு பாட்டு தான் ஃபேமஸாக இவரை கொண்டு போய் சேர்த்தது. பெரிய இசையமைப்பாளர்னு இவர் அங்கீகரிக்க வச்சது. இவர் முதல் முறையாக இயக்கின படம் தான் அந்த படம். இந்த படம் ஜி ஃபைவ்ல முதல் முறையாக ஒளிபரப்பாக போகுது இவர் இயக்கத்தில். இது 11வது வகுப்பில் படிக்கிற பசங்களோட வாழ்க்கை, அதை அந்த அடிப்படையாக கொண்டு தான் அதை பண்ணியிருக்காங்க. இது 1990 காலகட்டத்தில் நடந்த கதை மாதிரி அது பேக்ரவுண்ட் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அனு, கேத்ரின், சைனீஸ், வினோத் துரை, பிரான்சிஸ், ரேகா, ரிச்சர்ட் உள்ளிட்ட சில ஒரே பள்ளியில் படிக்கிற நண்பர்கள். இவங்களோட ஸ்கூலு அவங்க பண்ணுற மக்களும் சேட்டைகள், கலகலப்பு, காதல் கொண்டாட்டம், ஜாலியாக பள்ளி வாழ்க்கை பயணம், இதில் வந்து அனுபவ வினோத்தும் லவ்வராகிறாங்க. இந்த அமைதியாக சில இவங்க காதலில் வந்து ஒரு பொண்ணு குறிக்கிடுறா, முக்கோண காதல் மாதிரி ஒரு பொண்ணு, ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க, இன்னொரு பொண்ணு அதில் குறிக்கிடுறா. இதனால் ரெண்டு லவ்வரும் பிரியறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தர் ஒருத்தர் சாரி கேட்டால் அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் கேட்காததால் இது படம் முழுக்க டென்ஷனாக போயிட்டுருக்கு. இப்படி தான் அந்த படத்தோட கதையை அமைக்கப்பட்டிருக்கு. இதில் நாயகனாக கிஷன் தாஸ், அழகான தோற்றத்தில் மிகவும் யதார்த்த நடிகனாக அழகாக நடிச்சிருக்காரு. வினோத்ன்ற கதாபாத்திரத்தோடு ஒன்றி இருக்கிறாரு. பள்ளி வாழ்க்கையில் நம்மளோடு அரட்டை அடிப்பது காதல் எனவும், அனுபவ வயதில் அமைதியான தோற்றம் எனவும், தன்னுடைய கதாபாத்திரம் தேவையான அம்சங்கள் அவ்வளோ அழகாக அவர் சிறப்பாக வெளிப்பட்டிருக்காரு. இன்னும் இன்னொரு ஹீரோன்றது தான் இவர் சொல்லணும். சைனீஸ் கதாபாத்திரம் நடித்த ஹரிஷ் படத்திற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். ஹரிஷ் நாம் பள்ளி வாழ்க்கையில் சந்தித்த மாதிரியே ஒருத்தர், அது மாதிரி ஒரு கேரக்டராக அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஒரு கதாபாத்திரம் நிச்சயம் நம்ம பார்த்துட்டு அல்லது பார்த்துருப்போம் இல்லாத கடந்திருப்போம், பார்த்துட்டு கடந்திருப்போம். அது மாதிரி ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாத பார்க்கும் பெண்களை எல்லாம் காது செய்யும் ஒரு கதாபாத்திரம் தான் ஹரிஷின் கதாபாத்திரம். பள்ளியில் நாம் படிக்கும்போது பார்த்த ரசித்த பல விஷயங்களை ஹரிஷ் நினைவு செல்கிறார். இவருடன் சுரேந்தர் கதாபாத்திரம் நடித்த கௌதம் ராஜ் மேலும் பக்கவலமாக அந்த படத்துக்கு இருக்கிறார். நாயகியாக வந்த அம்ரிதா, அதாவது அனு, அழகான தேவதையாக வந்து செல்கிறார். பள்ளி மாணவியாக வந்து செல்லும் காட்சிகள் கியூட்டான தேவதையாக கண்களுக்கு விருந்து படைக்கிறார். மேலும் கேத்ரின் கதாபாத்திரம் பூர்வா ரகுநாத், துரை கதாபாத்திரத்தில் சரண் குமார், பிரான்சிஸ் கதாபாத்திரம் ராகுல் கண்ணன், ரேகா கதாபாத்திரத்தில் மீதா ரகுநாத், ரிச்சர்ட் கதாபாத்திரத்தில் வருண் ராஜன், திருமால் கதாபாத்திரத்தில் நரேன், விக்கி கதாபாத்திரத்தில் ஹரிணி, ரமேஷ் கிருஷ்ணன் என ஒவ்வொரு கதாபாத்திரமும் கதைக்கேற்ற கதாபாத்திரம் வந்து அவ்வளோ அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த சுஜித் சரங் அவர்களின் ஒளிப்பதிவு படத்துக்கு சிறப்பாக இருக்குது. 90 காலகட்டத்தில் தான் அந்த இதில் இருக்கிற ஒரு ஒரு சம்பவமும் எல்லாமே கவனித்து அதை அடிப்படையில் தான் இந்த படமாக்கியிருக்காங்க. இது பின்னணி கலைகளை கதைக்களமும் அப்படி தான் 90ல் நடந்த மாதிரி தான் இருக்குது. தர்புகா அந்த சிவா வந்து பாடல்கள் பெரிதாக ஜொலிக்கலைனாலும் பின்னணி இசை ரொம்ப கதையோடு அழகாக ஒட்டி சிறப்பாக இருக்குது. ஆனால் படம் முழுக்க அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் இசை அமைச்சிருந்தார், மறுவார்த்தை பேசாது. அந்த பாடலே பின்னணி இசை அந்த படத்தை முழுக்க ஒழிச்சிருக்கு. படம் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அதாவது முதல் படம் சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து நல்லாயிருக்கு, நல்லபடியாக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து எல்லா இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ரசிக்கிற மாதிரி தான் படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு ஒரு இளம்
அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த காதல் கதையை சொன்னதால் நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸ் பிடிக்கும், இளைஞர்கள் பிடிக்கும், இளைஞர்கள் பிடிக்கும். அந்தளவுக்கு படத்தை அவர் சிறப்பாக எடுத்திருக்கார். படம் நல்லபடியாக வந்திருக்கு. இந்த படம் கண்டிப்பாக வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறும், ரசிகர்களை கவரும், இளைஞர் இளைஞிகளை கவரும். இது முதல் படம், நிச்சயமாக ஒரு லாபத்தை கண்டிப்பாக அந்த படம் கொடுக்கும். அதே மாதிரி இந்த நடிகராகவும் இசைப்பாளராக இருந்து இந்த படத்தில் இயக்குநராக இருக்குது, அவருடைய ஃபியூச்சரும் ஒரு பெரிய உறுதிநிலையை நிச்சயமாக எட்டும். நல்லநிலைக்கு உந்தநிலைக்கு வருவார். இந்த படம் பேசப்படுற படமாகவும் பாராட்டுக்குரிய படமாக நிச்சயமாக இருக்கும். இதுக்கு ரசிகர்களிடையே பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு படத்தின் மூலம் உங்களை சந்திக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.